மோட்டோரோலா வந்து ரீசெண்டாக வந்து மோட்டோரோலா மோட்டோ ஒன் மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து அந்த மோட்டோரோலா ஃபோன்ஸை வந்து நான் கவர் பண்ணது கிடையாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுற ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கிறது கிடையாது. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸர் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட சாம்சங்கோட அந்த 9611 ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த ப்ராசஸருக்கு அந்த ப்ரைஸிங் அந்த 20K அந்த மாதிரி லான்ச் பண்ணதுலாம் வந்து எனக்கு வந்து அது கன்வின்சிங்காக இல்லை, நான் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோட்டோரோலா ஒன் மேக்ரோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியஸ் P70 ப்ராசஸரோட அண்ட் டிஃபால்ட் 464ஓட அண்டர் 10K அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் அதை வந்து எனக்கு வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிலீஃபையும் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ஃபோனையும் ப்ளஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற நம்ம விவோ U1 ப்ளஸ் Realme 5 அந்த ஃபோன்ஸோட கம்பாரிசன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பாரிசன் தான் வந்து நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ், வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பாரிசன் தெரிய தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கிருஷ்ணாக்ஸ் ஸ்டைல் கம்பேரிசன் மாதிரி போகலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்குமே சேர்ந்த மாதிரி காமனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். இன்ஃபேக்ட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 9.5 அப்படின்றது தவிர வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸாக தான் தெரியுது. ஸோ டிஃப்ரென்ஸஸ்க்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ராசஸர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஹீலியோ P70 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது வந்து மோட்டோ ஹீலியோஸ் அந்த மீடியா டெக்கோட ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த P70 தான் பார்த்தீங்கன்னா விவோட ஹையன் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அந்த P70 தான் இருக்காங்க. 30K ப்ரைஸிங்கில் அதை வந்து நமக்கு வந்து அண்டர் 10K வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விவோ U1 அதுக்கப்புறம் Realme 5. ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 665 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல கேப்பபிள் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லணும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து P70 வந்து உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மர் ஓவராலாக அப்படின்றது வந்து என்னோட தாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து மோட்டோரோலா ஃபோனுக்கு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து HD+ டெக்னாலஜி தான். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூ ட்ராப் நாச் தான். பட் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது மோட்டோரோலா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு 6.5. அந்த பக்கம் விவோ U1 வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு 6.3 inches தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பார்க்கலாம். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து 464 நம்ம கன்சிடர் பண்ணலாம். 332 அது ரெண்டுக்கு இருக்குது. பட் இது வந்து 464 இருக்கிறதுனால அந்த ப்ரைசிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10K லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து 11K தான் வந்து 464 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல ப்ரைசிங் அட்வான்டேஜ் வந்து டெஃபினெட்லி மோட்டோரோலா தான். அதுவும் இந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் வந்து 1000 rupees டிஸ்கவுண்ட் போகும்போது இன்னுமே 9K வந்து இந்த மோட்டோரோலா ஃபோன் ஆஃபர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் வந்து எனக்கு தெரியுது. அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில். கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டோரோலா வந்து ரியர் கேமராவில் வந்து பிரைமரி கேமரா வந்து 13 MP வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 MP வந்து டெப்த் சென்சர், அதுக்கப்புறம் ஒரு 2 MP வந்து மேக்ரோ சென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 MP ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 MP 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP வந்து உங்களுக்கு டெப்த் சென்சர், 2 MP வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் விவோ U1லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மூணுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கிடையாது அண்ட் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த இமேஜஸ் கம்பேரிசன் நம்ம பார்க்கும்போது இந்த நேமுக்கு தகுந்த மாதிரி அந்த மேக்ரோ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்த 2 MP மேக்ரோ வை இருந்தாலுமே வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறையா யூடியூபர்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த கம்பேரிசன் ஃபோட்டோஸ். பட் அதில் பார்க்கும்போது மோட்டோரோலா வந்து அந்த மேக்ரோ சென்சர் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வைடு. ஸோ அல்ட்ரா வைடு வேணும் அப்படின்றவங்க வந்து இது ரெண்டுலையும் நம்ம சூஸ் பண்ணலாம். பட் மேக்ரோ இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓகே அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் மோட்டோரோலாவை சூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 8 MP கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 13 MP, அந்த பக்கம் வந்து ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ட்ரா வைட் வேணும்னா வந்து இது ரெண்டுலேயே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு மேக்ரோ உங்களுக்கு வேணும், அது வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மோட்டோரோலா மேக்ரோவை வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 1 day பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். மேபி கொஞ்சம் புஷ் பண்ணால் ஒரு 1.5 day பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பக்கம் வந்து ரெண்டுலேயுமே வந்து 5000 mAh வந்து ஒரு ஹியூமாங்கஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க.
And charging speed பத்தி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 10 watt support and Realme லயே 10 watt தான் support but ஆனா வந்து Vivo U1 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 watt supportன்றது வந்து ஒரு major advantage அப்படினு சொல்லலாம். And இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Motorola already USB C கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். Under 10k and 9k க்கு வந்து உங்களுக்கு USB C கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல advantage அப்படினு சொல்லலாம். இந்த பக்கம் ஆனால் ரியல்மி வந்து ஸ்டில் வந்து உங்களை அந்த மைக்ரோ யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். பட் விவோ வந்து அவங்களுமே வந்து யூஎஸ்பிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் பற்றி பேசலாம். ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க மோட்டரோலாவில். அண்ட் ரியல்மி வந்து டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மேஜர் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். விவோ கூட வந்து எனக்கு தெரிஞ்சு டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமே வந்து அது ரெண்டுக்குமே வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பட் ஆனால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 512 GB வரை மெமரி கார்டு வரைக்கும் சப்போர்ட்டட் கொடுத்துருக்காங்க மோட்டரோலாவில். பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட்டர் வந்து 250 GB தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூணுமே வந்து ஆண்ட்ராய்ட் 9.5 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இங்கே மோட்டரோலாவோட அவங்க ஓன் யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட ஃபேவரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த பக்கம் வந்து ரியல்மி வந்து அவங்க வந்து கலர் ஒய்ஸ் 6.0 யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டு யூஐ சொல்லலாம். இந்த பக்கம் விவோவில் வந்து ஃபன் டச் ஒய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு யூஐ பிடிச்சிருக்கு, அவங்க ஆஃபர் பண்ணுற நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு க்ளீன் யூஐ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மோட்டோலாவோட சூஸ் பண்ணலாம். மோட்டோலாவையும் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோ ஆக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இன்னும் மோட்டோலாவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினியஸ் திங்ஸ். ஸோ உள்ள பாக்ஸில் கண்டென்ட்ஸில் வச்சு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் கவர் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மோட்டரோலாவில். விவோலையுமே கவர் மட்டும் தான். பட் ஆனால் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா கவரும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ். என்ன இப்போ நீங்கள் ஃபோன் கையில் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்வே உங்கள் சிம் கார்டை போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல். ஸோ அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை வந்து அது வந்து ரெண்டும் கொஞ்சம் டிலே பண்ணுது அப்படின்றது மாதிரி சொல்லலாம் இது ரெண்டும். ஸோ இதெல்லாமே தான் வந்து டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து சூஸ் பண்ண முடியல. எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பர்சனல் உங்களுக்கு என்ன தேவை அது எந்த ஃபோனில் இருக்குது அப்படின்றதுல தான் வந்து நம்ம இன்னும் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் எனக்கு மோட்டரோலா வந்து அந்த ப்ரைஸிங்கில் ஒரு காம்படிட்டிவாக வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸோட அவங்க கொண்டு வந்திருக்கிற வந்து ஒரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஃபோன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல காம்படிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக மோட்டரோலா பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். வணக்கம்.